அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஜேஷ்டா தேவியை வணங்குவதனால் பூஜை செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஜேஷ்டா தேவி பற்றி அவருடைய பூஜை வழிபாடு முறைகளை பற்றி பதிவு கொடுங்கன்னு திரும்ப திரும்ப கமெண்ட்ல கேட்டுக்கொண்ட காரணத்தினால இந்த பதிவை நிறைய பேர் பார்க்க போறதில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடியும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறீங்களோ அதை பற்றி நான் பதிவு கொடுத்தே ஆகணும், அது என் கடமை என்கின்றத உணர்ந்துட்டு நான் இந்த பதிவை கொடுக்குறேன். காரணம், இந்த ஜேஷ்டா தேவி அனைவரும் வணங்கக்கூடிய தெய்வம் கிடையாது, ஆனால் பழங்காலத்தில் இந்த ஜேஷ்டா தேவியை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜேஷ்டா தேவி யாருன்னே தெரியாது, எப்படி வணங்குறது அப்படின்னு கேட்கறவங்களுக்காக முதல்ல இந்த ஜேஷ்டா தேவி என்பவர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். தவ்வை வழிபாடு அப்படின்னு சங்ககால இலக்கியங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஔவையார், திருவள்ளுவர் எல்லாம் கூட இவரை பற்றி பாடின பாடல்கள்ல இருக்கு. சங்ககால இலக்கியங்கள்ல தவ்வை வழிபாட்டை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க. அது தவிர தமிழகமெங்கும் இந்த தவ்வை வழிபாடு இருந்திருக்கு. இந்த ஜேஷ்டா தேவிக்கு நிறைய பெயர்கள் இருக்குது, அதை பற்றி சொன்னேன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் யாருன்னு. ஜேஷ்டா தேவி, தவ்வை, தூம்ரகாளி, தூமாதேவி, ஆலக்ஷ்மி, இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடாது, இருந்தால் கூட அவருக்கு அந்த பெயர் இருக்குது, மூதேவி. இந்த பெயர்கள் எல்லாம் ஜேஷ்டா தேவிக்கு இருக்குது, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆலக்ஷ்மி மூதேவின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயாரின் சகோதரி அப்படின்னு புரிஞ்சிருக்கும். சரிங்க, மகாலட்சுமி தாயாரை நம்ம வணங்கும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும், மங்களமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த ஆலக்ஷ்மி தவ்வையை வழிபடும் பொழுது நமக்கு அதற்கு எதிரானதெல்லாம் கிடைக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவரை பற்றி ஆய்வுகள் செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அவரை இன்னைக்கு நம்ம வணங்கலையே நம்முடைய துரதிருஷ்டமோ அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்படி என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜேஷ்டா தேவி அதாவது தவ்வை எங்கிருந்து வந்தார் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தெய்வமும் உருவானதுக்கு நமக்கு வந்ததற்கான புராண கதைகள் நிறையவே இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தவ்வை எங்கிருந்து வந்திருக்காங்கன்னா பாற்கடலை கடைந்த பொழுது முதலில் வந்தது தவ்வை தான், ஜேஷ்டா தேவி தான் வந்திருக்காங்க. இந்த ஜேஷ்டா தேவின்ற பேர் சமஸ்கிருதத்தில் இருக்கு தவ்வைக்கு, அதனால தான் ஜேஷ்டா தேவின்னு பெரும்பாலும் இன்றைக்கும் வடநாடுகளில் வணங்கிக்கிட்டு வர்றாங்க. அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது ஜேஷ்டா தேவி எந்த ரூபத்தில் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா புகை ரூபமாக வெளியில் வந்தாங்க, வெள்ளையான ஒரு புகை. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தை கொண்டு அப்புறமா அது வந்து கருப்பாக இருந்தது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தூம்ரகாளி அப்படின்ற ஒரு பெயர் கொண்டு வணங்கிக்கிட்டு வர்றாங்க. அந்த வெள்ளை நிறம் புகை வடிவம் இன்றைக்கும் அந்த ஜேஷ்டா தேவி கையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி புகை வடிவமாக பார்க்கடலை கடைந்த பொழுது மூத்த தெய்வமாக, அதாவது பெண் தெய்வங்கள்லேயே மூத்த தெய்வமாக வெளிவந்தவர் இந்த ஜேஷ்டா தேவி. அதற்கு பிறகுதான் இந்த அமிர்தம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து மகாலட்சுமி தாயார் வெளியில் வந்தாங்க. இப்படி ஒரு சேர ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இது ஏன் நல்லதும் கெட்டதும் ஏன் வருது அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்டதற்கு அவர் சொன்னார், உலகம் வந்து இயங்கணும்னா நல்லதும் கெட்டதும் இருக்கணும், வெறும் நல்லதே. பிரம்மன் முதோ வந்து நல்லது மட்டுமே படைச்சாரு, அதை திரும்ப வந்து மகாவிஷ்ணு நல்லதும் கெட்டதும் சேர்த்து படைத்தார், அப்போதான் வந்து உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். உலக இயக்கம் இருந்துகிட்டே இருக்கணும்னா கெட்டதும் இருந்துதான் ஆகணும் அப்படின்றத நாரதர்கிட்ட, அதாவது இந்த உலகுக்கு உணர்த்தினார். அதனால்தான் ஆலக்ஷ்மி வந்திருக்காங்க, மங்களகரமாக நினைக்கக்கூடிய நமக்கெல்லாம் பொருள் தரக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் வந்திருக்காங்க அப்படின்னு மகாவிஷ்ணுவே உணர்த்தி இருக்கின்றார். இந்த ஜேஷ்டா தேவி முதலில் வெளிவந்த காரணத்தினால அவரை சிவபெருமான் பரிவார தேவதையாக, தேவதைகளுக்கெல்லாம் மூத்த தேவதையாக பரிவார தேவதையாக அவரை கருதினார். அவருக்கு அப்படி ஒரு இடத்தை ஸ்தானத்தை தந்தார். பார்வதி தேவிக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில்
பரிவார தேவதையாக இந்த ஜ்யேஷ்டா தேவியை வச்சிருப்பாங்க, வழிபட்டுக்கிட்டு வருவாங்க. இவரை தான் மூதேவின்னு சொல்றோமே, இவரெல்லாம் வழிபட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வழிபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் திருவானைக்காவல் கோவிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஜ்யேஷ்டா தேவிக்கு என்று, அதாவது தவ்வைக்கென்று சிலை இருக்குது பார்வதி தேவி பக்கத்தில். இவர் பரிவார தேவதை இல்லையா, அதனால் பார்வதி தேவி தவம் இருக்கின்ற கோலத்தில் இருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் தவையினுடைய சிலை இருக்குது. இது எதனால் வந்ததுன்ற செய்தியும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். முதல்ல மூதேவி என்று ஏன் இவர் அழைக்கப்படுகின்றார் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த செய்தியை பார்க்கலாம். அதாவது மூத்த தேவியாக, முதன் முதலாக வந்த தேவியாக இருந்த காரணத்தினால மூத்த தேவி அப்படின்னு அழைத்தது பார்த்தீங்கன்னா மருவி போய் இப்போ மூதேவி மூதேவி அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னொன்று, மூன்று தேவிகளின் சக்தி ஒரு சேர இணைந்து மூத்த தேவியாக இந்த தேவி திகழ்ந்தாள். யார் மூன்று தேவிகள்? சரஸ்வதி, பராசக்தி, மகாலட்சுமி. இந்த மூன்று தேவிகளுடைய அம்சமாக இந்த தேவி திகழ்கிறார் அப்படின்னு இந்த தேவியை பற்றி செய்கின்ற ஆராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள். இப்படி மூத்த தேவியாக இருக்கின்ற இந்த தேவியை பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் மூதேவின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியோட சகோதரி அவங்க மூதேவி அவங்க ஆகாதவங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது திட்டணும்னா ஏ சோம்பேறி கழுத மூதேவி இப்படி படுத்து கிடக்கிறியே தண்டச்சோறுன்னு எல்லாம் திட்டுறதை நம்ம பார்க்கலாம். அதற்கும் காரணம் நம்ம வந்து காலங்காலமாக படிச்சுட்டு வந்த செய்திகள் தான். இந்த மூதேவி என்பவர் வந்து நல்ல இடங்களில் இருக்க மாட்டாங்க, இந்த கெட்ட வாசனை இருக்கின்ற இடத்துல, சோம்பல் இருக்கின்ற இடத்துல, அடிக்கடி கொட்டாவி விடுகின்ற இடத்துல, உழைக்காதவர்கள் இருக்கின்ற இடத்துல தான் இந்த தவ்வை இருப்பாங்க, அதாவது ஜ்யேஷ்டா தேவி குடிகொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை. சரிங்க, அப்படி இருக்கிறவங்க இடத்துல, அதாவது வேண்டாததுல இடத்துல இருக்கிறாங்களே இவங்க, இவங்களை எப்படிங்க நாங்கள் வணங்க முடியும், வணக்கத்திற்கு உரியவராக எப்படி இவங்களை கருதினார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த தேவி அந்த சோம்பல் இருக்கின்ற இடத்துல, துர்நாற்றம் இருக்கின்ற இடத்துல, மற்றும் இந்த உழைக்காதவர்கள் இருக்கின்ற இடத்துல ஏன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருந்து கொண்டு நீ இப்படி இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும், உழைக்கணும், துர்நாற்ற இடத்திலே இருந்தால் உனக்கு ஆகாது, அசுத்தமான இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் அப்படி அங்கே இருந்துக்கிட்டு அவர்கள், அதாவது அந்த அது போன்ற எண்ணம் கொண்ட மக்களை எல்லாம் திருத்துவதற்காக அந்த மாதிரி இடங்களில் இருந்துக்கிட்டு நல்லவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றாள். அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா வேண்டாத இடத்துல அவ இருக்கிறா மூதேவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வீட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாம் சரிப்படுத்தி தூய்மை ஆக்குவதற்காக இந்த ஜ்யேஷ்டா தேவியை தவ்வையை வழிபட்டு இருக்கின்றார்கள். பொதுவாகவே அஷ்ட தரித்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குடிகொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இருப்போம். தரித்திரங்கள் எட்டு வகை தான் இருக்கா அப்படின்னு கேட்டினா கிடையாது, 64 வகைகள் இருப்பதாக சங்க காலங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் ராஜாக்கள் தாங்கள் ஆட்சி புரிகின்ற நாடுகளில் எந்த விதமான தரித்திரங்களும் அண்டக்கூடாது, குறிப்பாக 64 விதமான தரித்திரங்களில் எந்த ஒரு தரித்திரமும் வந்துடக்கூடாதுன்றதில் கவனம் செலுத்தி ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க. அப்படி அந்த தரித்திரங்கள் வராமல் இருக்கிறதுக்கு வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக 64 தரித்திரங்களும் தங்களுடைய நாட்டில் வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அப்படி வராமல் இருப்பதற்காக என்ன வழிபாடு மேற்கொள்ளலாம் என்று தங்களுடைய ராஜகுருக்கள் கிட்ட கேட்கும் பொழுது ராஜகுருக்கள் அந்த காலத்து மன்னர்களுக்கு சொன்னது என்னன்னா தவ்வை வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு. அப்போ இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுது, தரித்திரங்களை போக்கக்கூடியவள் தவ்வை ஜ்யேஷ்டா தேவி அப்படின்றது தெள்ள தெளிவாக நமக்கு புரியுது. ஒரு தரித்திரம் போக்கணும்னால நமக்கு வந்து இந்த தெய்வத்தை வணங்கணும், அப்படி வழிபாடு செய்யணும்னு இருக்கு. 64 தரித்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது. அது அந்த சக்தி கொண்ட 64 தரித்திரங்களையும் அழிப்பதற்கு தவ்வை வழிபாடு மேற்கொள்ளணும்னா அந்த தவ்வை, அந்த ஜ்யேஷ்டா தேவியும் எவ்வளவு சக்தி பொருந்தியவளாக இருப்பாள் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதீத அளப்பரிய சக்தி கொண்டவள் இந்த ஜ்யேஷ்டா தேவி தவ்வை.
அதனாலதான் பார்வதி தேவி இந்த பூலோகத்துல வந்து திருவானைக்காவல் என்கின்ற இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க தவம் இருந்தாரு. அப்போ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஜேஷ்டா தேவி தவ்வையைத்தான் அனுப்பி வைத்தார். அங்கே வந்து இன்றைக்கும் சிலை இருக்கு. பார்வதி தேவி அமர்ந்த கோலத்திலே தவம் இருந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல தவ்வை சிலையும் அங்க வடிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு பார்வதி தேவி அங்க அகிலாண்டேஸ்வரியாக நம்ம வணங்கிக்கிட்டு வர்றோம். பார்வதி தேவியை வணங்கும் பொழுது தவ்வையையும் அந்த காலத்துல வழிபட்டிருக்காங்க. அன்னை பராசக்திக்கே காவல் தெய்வமாக இந்த தவ்வை இருந்திருக்காங்க, ஜேஷ்டா தேவி இருந்திருக்காங்கன்னா எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்திருப்பார். இந்த ஜேஷ்டா தேவி அளவற்ற சக்தியை உடையவள் என்பதற்கு புராண செய்தி ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம். ராவணன் சிவபெருமான் கிட்ட சாகாவரத்தை பெற்ற பின்னாடி மமதையினால பாக்குறவங்களெல்லாம் கிண்டல் கேலி பண்றது, துன்புறுத்துறது, அவர்களை வெற்றி கொண்டு தன்னுடைய கைகளுக்கு கீழே அடக்கி வைத்திருந்தான். அதே போலதான் தேவர்களை எல்லாம் வெற்றி கொண்டு அவர்களை எல்லாம் அடக்கி வைத்திருந்தான். நவகிரகங்களையும் வெற்றி கொண்டு அவர்களை எல்லாம் அடக்கி வைத்து அத்தோடு விட்டு விடாம என்ன பண்ணிட்டாரு, அவர் ஏறி செல்கின்ற படிகள்ல அந்த நவகிரகங்களை எல்லாம் அடக்கி வச்சிட்டாரு. அந்த படிகள்ல ஏறி போயிட்டா தன்னுடைய அரியாசனத்துல உட்காருவார். இது எவ்வளவு பெரிய அவமானம் நவகிரகங்களுக்கு. அதனால அந்த நவகிரகங்கள் எல்லாம் சேர்ந்து நாரதர்கிட்ட புகார் சுவாசிக்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டாரே, நம்மளை அதுலேருந்து காப்பாற்றணும்னா என்ன பண்ணுறது, அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா நாரதர் சொல்கிறாரு, திருவானைக்காவல் என்கின்ற இடத்துல பார்வதி தேவி அங்கே தவம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் காவல் தெய்வமாக அங்கே தவ்வை இருக்கிறாங்க, ஜேஷ்டா தேவி இருக்கிறாங்க. அவங்கள போய் நீங்கள் வணங்கணும், பார்வதி தேவியும் வணங்கிட்டு தவ்வையை வழிபடுங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா ஜேஷ்டா தேவியை பார்த்தான்னா இந்த ராவணன் அடங்கி போயிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனேயே இதற்கு ஒரு சதி திட்டம் தீட்டணும் இல்லையா, ராவணன் அங்கே வரணும்னா. அதாவது ராவணன் வந்து ஜேஷ்டா தேவியை பார்க்கணும், ஜேஷ்டா தேவி திருவானைக்காவல்ல இருக்கிறாங்க, அவனை கூப்பிட்டா வருவானா, வரமாட்டான்ல. அதனால சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரும் நவகிரகங்களும் சேர்ந்து திட்டம் தீட்டி சனீஸ்வர பகவான் அதில் என்ன எப்படி செயல்படுறாருன்னா ராவணனை போய் கிண்டல் கேலி பண்ணுறாரு. அதனால கோபமுற்ற ராவணன் சனி பகவானை துரத்திக்கிட்டே வர்றான். சனி பகவான் நேராக வந்து இந்த திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. பின்னாடியே ராவணனும் வர்றாரு. அந்த ராவணனை இந்த ஜேஷ்டா தேவி பார்க்குறாங்க. அந்த உக்கிர பார்வையை தாங்க மாட்டாத ராவணன் சக்தி இழந்து நிற்கின்றான். அவன் சக்தி இழந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் அவரை பிடிச்சிடறாரு. எப்போ பிடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதனால அந்த நேரத்தில் பிடிச்சிடுறாரு. அதனால அவர் எல்லாத்தையும் இழந்து ராமர்கிட்டையும் தோத்து போய் நிற்கிறாரு. ஒரு ராவணன், அசுரபலம் கொண்ட ராவணன், சிவபெருமானிடம் சாகாவரம் பெற்ற ராவணனே வந்து இந்த தவையினுடைய சக்தியின் முன்னாடி ஒண்ணுமில்லாம போயிட்டாரு. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் இந்த ஜேஷ்டா தேவி தவ்வை. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஜேஷ்டா தேவி என்கின்ற தவ்வையை பல்லவர் காலத்துல ரொம்ப வணங்கியிருக்காங்க. நிறைய கோயில்கள்ல இந்த ஜேஷ்டா தேவிக்கென்று கல்வெட்டுகள் உருவாக்கி இருக்காங்க, நிறைய சிலைகளை எல்லாம் வடிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் அவர்கள் வடித்த அனைத்து கோவில்களிலுமே ஜேஷ்டா தேவிக்கென்று தனி சன்னதி இருக்கும். அந்த ஜேஷ்டா தேவிக்கென்று சிலை வடிக்கும் பொழுது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் இருப்பார், மகள் இருப்பாங்க. மகன் வந்து குளிகன், குளிகன் வந்து நல்லது செய்யக்கூடியவர். மகள் வந்து மாந்தி அப்படின்ற பெயரில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் குளிகன் மாந்தி நல்ல நேரம் அப்படின்லாம் பார்க்கும்போது குளிகன் எல்லாம் வர்றது இயற்கை. அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு பதிவு தர்றேன். அதிகபட்சமாக இந்த தேவி வழிபாடு எவ்வளவு காலம் இருந்ததுன்னா 10ஆம் நூற்றாண்டுக்குள்ளே அந்த தேவி வழிபாடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மூதேவி மூதேவின்னு ஒதுக்கிட்டு யாருமே அந்த தேவியை வணங்கலை. இன்னும் சொல்லப்போனால் 7 கன்னிகளில் கன்னி வழிபாடு இருந்துச்சுல, 7 கன்னிகளில் கன்னிமார்களில் இந்த ஜேஷ்டா தேவி இருந்திருக்காங்க, தவ்வை இருந்திருக்காங்க. காலப்போக்கில் இந்த 7 கன்னிமார்களில் இந்த தேவியை தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு வணங்கிட்டு வந்திருக்காங்க. பல்லவர்களுக்கு பிறகு சோழ மன்னர்கள் வந்தாங்க, அவங்க கொஞ்ச காலம்தான் இந்த தேவியை வணங்கினாங்க, அதற்கு பிறகு அப்படியே விட்டுட்டாங்க. இந்த மன்னர்கள் எல்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தேவிக்கிட்ட என்ன வேண்டி வணங்குவாங்களாம், அதாவது நாங்கள் போருக்கு கிளம்புறோம், அங்கே இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு சோம்பலை உருவாக்கி விடு, அவர்களுக்கு தூக்கத்தை உருவாக்கி விடுத்தாயே அப்படின்னு வணங்கிக்கிட்டு போவாங்களாம். அப்படி வணங்கிட்டு போனால் அவர்கள் உண்மையாலுமே தோற்று போயிடுவாங்க. அந்த சோம்பல் வந்து தூக்கம் வந்து அதனால் தோற்று போயிடுவாங்க அப்படின்றது ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட செய்திகள். இப்போ இதில் உங்களுக்கு 2 விஷயம் புரியும். ஒன்று வந்து சோம்பல் தூக்கம் இருக்கின்ற இடத்துல இவ இருக்கிறார், இன்னொன்று வந்து இவங்க வேண்டுறாங்க அதனால் வெற்றி கொள்கிறார்கள்.
அப்போ இந்த தாயை வேண்டினால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது உறுதியாக புரியுது இல்லையா? நம்ம தான் ஒதுக்கி வச்சிருக்கோம். தூமாவதி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வியட்நாம், மற்ற இந்த பெங்கால், கல்கத்தா இது போன்ற இடங்கள்லாம் வணங்கிக்கிட்டு வர்றாங்க. அவளுடைய தோற்றம் மகாலட்சுமி தாயாருக்கு எதிராகத்தான் இருக்கும். மகாலட்சுமி தாயை பார்க்கும்போது மங்களகரமாக இருப்பாங்க. இந்த அம்மா வந்து வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு, அப்புறம் கைகளில் பார்த்தீங்கன்னா விளக்கு மாற ஏந்தி இருப்பாங்க. கை ஒரு கையில் பார்த்தீங்கன்னா புகை, அந்த தூபம் இருக்கும் இல்லையா, அது இருந்துக்கிட்டே இருக்கும். கழுதை வாகனத்தில் அமர்ந்திருப்பாங்க. இப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் வினோதமாகத்தான் இருப்பாங்க. இந்த வெள்ளை புடவை அணிந்திருப்பது எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மனத்தினை உணர்த்துது. கைகளில் இருக்கக்கூடிய அந்த தூபம் எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தூபங்கள் காமிக்கணும், அவர் ஒரு புகையாக இருக்கின்றார். தூபங்கள் காமிக்கிறதுனால என்ன ஆகுது, கெட்டதெல்லாம் விலகுது இல்லையா, தான் இருக்கின்ற இடத்துல கெட்டதெல்லாம் விலகும் என்பதை உணர்த்துகின்றார். அப்புறம் கையில் விளக்குமார் இருக்கிறது, விளக்குமார் இருந்தால் தான் நம்ம சுத்தப்படுத்த முடியும், அசுத்தங்களை எல்லாம் சரி செய்வதற்கு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக விளக்குமார் இருக்கு. அதை பார்த்தால் தீய சக்திகள் விளக்கும். விளக்குமாரத்தை பார்த்தாலே என்ன பயமா இருக்கும் இல்லையா? சாதாரணமாக ஒரு பெண் விளக்குமாத்த கையில தூக்கிட்டாலே ஓ இவர் ருத்ரமாக இருக்கா, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஓடுவாங்க. அப்போ அந்த விளக்குமாத்த ஏந்தி கொண்டிருப்பவர்கள் ரெண்டு விஷயத்தை உணர்த்துறாங்க, நான் வந்து தீயவர்களுக்கு ருத்ரமானவள், இன்னொன்னு அசுத்தத்தை தூய்மை செய்யக்கூடியவள். அசுத்தமான இடம் இருந்ததுன்னா இந்த விளக்குமாத்தை கொண்டு தூய்மை செய்யக்கூடியவள் என்பதை உணர்த்துது. இன்னொரு கையில பாத்தீங்கன்னா முரம் இருக்கும். அந்த முரம் மங்களகரமான பொருள்ல சேர்க்கப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கும் நாளும் கிழமையின் தீபாவளி அப்ப எல்லாம் ஒரு முரத்தை வாங்கணும் அப்படின்னு காலங்காலமாக வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த முரம் என்ன செய்யுது, தூசு வேண்டாத பொருள்களை எல்லாம் வந்து அப்படியே புடைச்சு கொடுக்குது, அதையெல்லாம் அகற்றி கொடுக்குது, நல்லவற்றை மட்டுமே நமக்கு சேர்த்து கொடுக்குது இல்லையா. நன்மை தரக்கூடிய முரத்தையும் கையில வச்சு நான் நல்லதுதான் செய்வேன் அப்படின்றதை உணர்த்துறாங்க. அடுத்தது கழுதையை வாகனமாக கொண்டிருக்கின்ற அந்த கழுதை என்ன செய்யும், நல்லதுதான் செய்யுது, அசுத்தமான துணிகளை எல்லாம் சுமந்துகிட்டு போகுது, அங்க துவைக்க வச்ச பின்னாடி நல்ல துணியாக திரும்ப கொண்டு வருது, அதாவது தூய்மையான துணிகளை கொண்டு வருவதற்கு சின்னமாக அடையாளமாக அமைஞ்சிருந்திருக்கு கழுதை. இன்னைக்குதான் நம்ம அதை பயன்படுத்தல. அதனால இந்த தாய் வந்து கழுதையை வாகனமாக கொண்டிருக்கிறது என்ன உணர்த்துதுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் விளக்க செய்து தூய்மையை நிலைநிறுத்துவதற்காக கழுதை மீது அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு புரியுது. இந்த தேவி பக்கத்துல காக்கை இருக்கிறதும் நீங்க படத்துல பார்க்கலாம். அந்த காக்கை சிலர் நினைப்பாங்க நல்ல பறவை கிடையாது, அது தலையில உட்கார்ந்தா இப்படி, அது தட்டினா இப்படி ஆயிரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல. எதுவுமே கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அனைத்துமே என்ன காரணத்தினால் படைக்கப்பட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் புரியும். நம்ம தான் வந்து குழவி வந்தா இப்படி ஆயிரும், பாம்பு வந்தா அப்படி ஆயிரும், அது வந்தா இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பெருசா வந்து மிகைப்படுத்தி சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் தவறாகவே புரிஞ்சுட்டு இருக்கோம். கடவுளுக்கு தான் தெரியும் எதுக்கு என்ன எதனால் நடக்குது அப்படின்றது. சரி, அதை பத்தி பதிவுகள் கூட கேட்டிருக்கீங்க, நான் பின்னாடி தரேன் உங்களுக்கு. உண்மையான செய்திகள், உண்மையான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே. இந்த காக்கையை இந்த தாயே பக்கத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காக்கைக்கு உணவிடுறதுனால பாவங்கள் எல்லாம் குறையும், மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் குறைப்பதற்காக காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு அவர்கள் விமோசனம் கிடைக்க பெற்று அவர்கள் பாவம் குறைந்து அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்றதுக்கு காக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, காக்கை வந்து யமனின் தூதுவர்கள். அந்த யமனே இந்த தவ்வை முன்னாடி அஞ்சி நடுங்குவான் என்கின்ற செய்தியெல்லாம் கூட புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஜ்யேஷ்டா தேவியை நாம் வணங்கணும் அப்படின்னா அந்த தேவியன் படத்தை வீட்டில் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் வைத்து தான் வணங்கணுன்றது அவசியம் கிடையாது. மகாவிஷ்ணுவே சொல்லியிருக்கின்றார், மகாலட்சுமியும் இந்த ஆலட்சுமியும் ஒன்று தான், அவர்களை பிரித்து தனித்தனியாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ஜ்யேஷ்டா தேவி என்கின்ற தவையை வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கில் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த விளக்குக்கு அதாவது மகாலட்சுமி தாயார் முன்னாடி இருந்தாங்கன்னா அதற்கு பின்னாடி கட்டாயம் ஆலட்சுமியும் அந்த ஜ்யேஷ்டா தேவியும் அந்த தவ்வையும் கூடவே இருப்பார். நம்ம மகாலட்சுமி தாயை வணங்கும் பொழுது அந்த வணக்கம் வந்து அந்த பூஜையெல்லாம் ஆலட்சுமிக்கும் சென்று அடைகிறது.
விளக்கு நம்ம ஏற்றுகிறோம் இல்லையா, அந்த விளக்குக்கு பின்புறமும் அந்த ஆலட்சுமி இருக்காங்க. முன்புறம் மகாலட்சுமி தாயார் இருக்கிறார் என்றால் பின்பக்கம் ஆலட்சுமி இருக்கிறாங்க, அந்த ஜேஷ்டா தேவி என்கின்ற தவ்வை இருக்கின்றாரா. நாம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஜேஷ்டா தேவியை தினமுமே வீட்டிற்கு அழைக்கிறோம், வணங்குகிறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூப தீபங்கள் காமிக்கிறோம் இல்லையா, அவர் வந்து புகைதானே, புகையாகத்தானே பார்க்கடல்ல இருந்து வந்தாரு. அதனால அந்த புகையை நாம் இங்க வீட்டில் காமிக்கிறோம் இல்லையா தூப தீபமாக, அப்படி அந்த ரூபத்துல அந்த ஆலட்சுமி இங்க வீட்டுக்குள்ளர வந்துடுறாங்க, அந்த ஜேஷ்டா தேவி வந்துடுறாங்க. அந்த தூப தீபத்தை தான், அந்த தவ்வையின் வடிவத்தை தான் நம்ம அனைத்து தெய்வங்களுக்கும் காமிக்கிறோம். அதனால நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் தினமுமே அந்த தவ்வையை, அந்த ஜேஷ்டா தேவியை, அந்த ஆலட்சுமியை வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். மூதேவி அப்படின்னு மற்றவங்களை திட்டுறதுலேயே அந்த தேவியை வீட்டுக்குள்ள நம்ம அழைச்சிடுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பாக நடக்கக்கூடிய அந்த தேவியை நம்ம கூப்பிட்டுறோம். சரி, அதுக்குன்னு தனியா ஏதாவது வழிபாடு மேற்கொள்ளணுமா, படம் வைக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சொல்றேன், படம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மகாலட்சுமி தாய் கூடையே இருக்கின்ற காரணத்தினால கலசம் அமைத்து பூஜை செய்யலாம். அந்த கலசம் எப்படி அமைக்கணும்னா, அந்த கலசத்துல அரிசியை போடுங்க அல்லது தண்ணியை போடுங்க. அரிசி போடுறது சிறப்பு, ஏன்னா அந்த முரத்திற்கும் அரிசிக்கும் வந்து மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. அரிசி புடைக்கிறது அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதனால அரிசியை போட்டுக்கிட்டு அந்த கலசத்தை பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யணும். அந்த கலசம் அமைத்த பின்னர் தேங்காய் எல்லாம் வைக்கிறது எப்படி கலசம் அமைக்கிறோமோ அதே மாதிரிதான், அதுக்கு துணி கட்டுறது எல்லாமே. ஆனால் பல வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் பண்ணுங்க. எல்லா பூவும் ஒவ்வொன்று கிடைக்குதுன்னா அதை வச்சு அலங்காரம் பண்ணுங்க. இல்லை எங்களுக்கு பூவே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூ கிடைச்சதுன்னா அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அந்த தாய்க்கு நைவேத்தியமாக கருப்பு உளுந்தினால ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சுக்கோங்க. மாதுளம்பழம் வச்சு வணங்கலாம். வாழைப்பழங்கள், எலுமிச்சை பழம் கட்டாயம் இடம்பெறணும் அந்த பூஜையில். இதையெல்லாம் வைத்து என்ன வணங்கணும், அந்த தாய்கிட்ட என்ன கிடைக்கணும்னு வேண்டிக்கணும், எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை வரம் கேளுங்க. அந்த காலத்தில் ஏழு கன்னிகளில் ஒருவராக இந்த ஜேஷ்டா தேவி திகழ்ந்தார் இல்லையா. ஏன் ஏழு கன்னிமார்களில் ஒருவராக வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வரம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார், அடுத்தது வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருந்தார், அடுத்தது மாபெரும் சக்தியை கொடுக்கக்கூடியவராக இருந்தார், அடுத்தது பார்த்தீங்கன்னா 64 தரித்திரங்களும் போகணும்னா இந்த தேவியை நினைத்து நம்ம வழிபடலாம். கலசம் அமைத்து வழிபட்டாலே போதுமானது. எந்த நாள்களில் வழிபட வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜேஷ்டா தேவி கலசம் அமைத்து அவருக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்லி பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை மற்றும் திரையோதசி நாள்களில் பூஜை செய்யலாம். தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த தேவியை நினைத்து தூப தீபங்கள் காமிச்சு மகாலட்சுமி தாயை வணங்கினாலே கூட போதும். ஏன்னா அவர் தான் இவர், இவர் தான் அவர் அப்படின்னு இருக்கும் பொழுது தூப தீபங்கள் காட்டி நம்ம ஜேஷ்டா தேவியை அந்த தூப தீபங்களில் ஆவாகனம் செய்து கூட வணங்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை திரையோதசி நாள்களில் என்ன பண்ணும், காலையிலேயே நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். அந்த வழிபாடு மேற்கொள்ளும் போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஜ்யேஷ்டலக்ஷ்மி ஸ்வயமேவ ஹ்ரீம் ஜ்யேஷ்டாய நமஹ. ஹ்ரீம் ஸ்ரீம் ஜ்யேஷ்டலக்ஷ்மி ஸ்வயமேவ ஹ்ரீம் ஜ்யேஷ்டாய நமஹ. ரொம்ப எளிமையான மந்திரம்தான். இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே எழுதி போடுறேன், பார்த்து சொல்லிக்கலாம். அடுத்தது இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த ஜேஷ்டா தேவியை வணங்குறதுனால கேதுவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துகிட்டே வரும். கேது கிரகம் இருக்கு இல்லையா, அதனால ஏதாவது கேது சரியில்லை அப்படின்னு ஜாதக கட்டத்தில் பார்த்து யாராவது சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரும். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி மாதத்தை ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்றது இருக்குது. இந்த ஜேஷ்டா தேவிக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான நாள் கூட இருக்குது. அது என்னைக்கு வருது, அந்த நாளில் என்ன பண்ணணுன்ற செய்தி கூட பதிவாக சீக்கிரத்தில் நான் தரேன். இதில் மிக முக்கியமான ஒரு தகவல் நான் முன்னாடியே சொல்லலை, அதாவது நிம்மதியான தூக்கம் வேணும்னா இந்த ஜேஷ்டா தேவி என்கின்ற தவ்வை வழிபாட்டை மேற்கொள்ளணும். நல்லா தூக்கம் வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுங்க, புரண்டு புரண்டு படுத்து பார்க்குறோம் வரல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் ஜேஷ்டா தேவிகிட்ட வேண்டிக்கோங்க.
நிம்மதியான தூக்கம் அவ வேணும் அப்படின்னு. அதாவது எத்தனை சொத்துகள் இருந்தால் கூட ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா அது வேஸ்ட் இல்லையா? அதனால் தவ்வை வந்து நல்லது தான் செய்கிறாங்க, நிம்மதியான தூக்கத்தையும் நமக்கு தர்றாங்க. கெட்ட இடங்களில் இருந்துக்கிட்டு நமக்கு நன்மை செய்கின்ற தேவி இந்த ஜேஷ்டா தேவி என்கின்ற தவ்வை. நான் ஏற்கனவே ஆலக்ஷ்மி பற்றி ஒரு பதிவு கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் கெட்ட இடங்களில் தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த பதிவு வேறு. அது எதுக்காகனா ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக, மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக கொடுத்த பதிவு. அதனால் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, இன்றைக்கு இந்த பதிவு கொஞ்சம் நீள பதிவாக இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவாக இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. ஏன்னா அது எங்களுடைய ஷாப்பிங் ஆப். அதற்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, அதுலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியும் இல்லைன்னா பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க, தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பொருள்கள் தான் விற்கிறேன் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் போய் பாருங்கள். பொருள்கள் பிடித்திருந்தால் கட்டாயம் வாங்குங்க. உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாமே ரொம்ப தரமான பொருள்கள். இவ்வளவு தரமான பொருள்கள் கொடுப்பதற்கு காரணம் நீங்கள் தான். என்னென்ன பொருள்கள் நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேனோ அதுக்கு தூண்டுகோலாக இருந்து நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால, கெமிக்கல் அல்லாத பொருள்கள், தூய்மையான சக்தி வாய்ந்த பூஜை பொருள்கள் எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில். அது தவிர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கிறத பார்த்து வரலாம். இன்னொன்று, கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அழகாக அதுவும் சென்னைன்னு போட்டுக்கோங்க, அழகாக எங்களுடைய கடைக்கு வந்து உங்களை சேர்த்து விட்டுடும். ஏன்னா எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான் இல்லை அவங்களுடைய கடையிலேருந்து வாங்கின பொருள்கள் தான் நாங்கள் வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒன்று இருந்ததுன்னா கட்டாயம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். நீங்களும் கேட்கலாம், உங்ககிட்டருந்து வாங்கி விற்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அதற்கான ஏற்பாடுகள் நான் செய்வேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, வேறு எந்த வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. இதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. விஹா என்கின்ற பெயர் போலியாக பயன்படுத்திக்கிட்டு போலியான பொருள்கள் கொடுத்து அதை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன தான் திட்டுவீங்க? அதனால் இதை நான் தெள்ள தெளிவாக உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த பதிவு தேவை அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. லேட்டானா கூட பதிவு கட்டாயம் கொடுப்பேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.